குறித்து யங் சிவன் அநேகமாக எல்லா நேரத்திலும் அதை அறிவித்தார். ராஜ்யத்தை அறிவித்தது போலக மனுஷன் ராஜ்யத்தை எழுதான் கீழ்படி அமைந்தார்கள். தேவ பிரசன்னத்தை எழுந்தான் அதிகாரம் பண்ணி பூமியை கீழ்படுத்தும் சலாக்கத்தியில் இழந்து போனான். ஆதாமின் மூலம் பாவ சுமாபத்தை பெற்றுக்கொண்டான். இந்த பேசிக்ஸ் தெரியாட்டி நமக்கு எந்த இதுல இருந்து மறந்துடும் பொழுதுன்னு தெரியும். நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டு we will just ஏதோ ஒரு மத வழிபாட்டிலே அல்லது ஒரு கிறிஸ்தவனாக இருந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஜீவிக்கிறார்கள். பிள்ளைகள், வாலிபர்கள், தாய் தப்பன்மார், there is no reality. அதுக்குத்தான் நான் அந்த கடதாசி போவையும் உண்மையான போவையும் சொன்னேன். பிளாஸ்டிக் விதையில ஒன்றும் வளராது. ஆகையினாலே மரமாக பூவாக சீனாக்காரன் செய்து வச்சிருக்கிறான். நியமாக அவர்கள் தான் இவைகளை செய்வார்கள். போலியான ஒரு கொப்பி அடிக்கப்பட்ட ஒரு பூவோ மரமோ அது இது தேவனுடைய மரங்களுக்கு தேவன் அதுக்கு உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கிற மனங்கள் கனி கொடுக்கும், நல்ல கனியை. நாங்கள் இவைகளை ஆழமாக தொடர்ந்து பார்க்கிறது இந்த பூமியிலே பிறந்த நோக்கம் அறிய ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண அவரது உண்மை வழியிலே கட்டளையிலே அவரது வெளிச்சத்திலே அவரது வாழ்க்கையை பெற்றவர்களாக கீழ்ப்படிந்து நடக்கும் நேரம் தரியும் மகனும் சேர்ந்து ஒரே ஆவியாக உள்ளே குடியிருக்க அவருடைய வீடாக அப்படியான ஒரு ஜீவியத்திலே ஜீவிக்க. அதற்காகத்தால் மனுஷனுடைய தொடக்கம் எது, என்ன நடக்கிறது, பூமிக்கு என்ன நடக்கிறது, தேசங்களுக்கு என்ன நடக்கிறது, அரசாங்கங்கள், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஆல் தி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட், இவைகளை ஆராயும் பொழுது தேவனுடைய வார்த்தை கூடாக நம் நோக்கத்தை அறிந்து அதற்கேற்றபடி யேசுவின் வாழ்க்கையை பெற்றவர்களாக அதில் ஜீவிக்கலாம். அது நெருக்கமான வழி, பாதை, இடுக்கமான வாசல். பிசாசன் ராஜ்யத்துக்கு மத்தியிலே சூழ்நிலையில் இன்னும் ஒரு ராஜ்யத்திலே இருக்கிறவர்களாக தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டு
இந்த உலகத்தாரை விட்டு அறிவிலே உண்மையிலே தேவனை பின்பற்றுகிறதிலே வித்தியாசமான ஜனங்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உலகத்தார் என்று ஏன் வாழ்க்கை உள்ளே வரவில்லை? யேசுவா தம்மை குறித்து அறிந்திருந்தபடியால் அவன் நேரடியாக ஒரு தடவை சொன்னார். ஐ திங்க் இட்ஸ் ஜான் 8 சாப்டர், யூ ஆர் ஃப்ரம் பிலோ, ஐ ஆம் ஃப்ரம் அபவ். நான் மேலே இருந்து இறங்கி வந்தேன். ஐ ஆம் ஃப்ரம் அபவ், யூ ஃப்ரம் பிலோ. இந்த உண்மை நான் சொல்லும் பொழுது நீ கேட்டாலும் அது வெளிச்சமாக சூரிய உதயத்துக்கு வர வேணும். இயேசு அவர்களை நோக்கி, தாழ்வில் இருந்து நீங்கள் உண்டானவர்கள், தாழ்வு உயர்வு பாருங்கோ. இந்த பூசாரி போடுற வார்த்தையை பாருங்கோ. இலங்க தமிழ்ல பாப்பம் இருக்க யோகனான் 8:23 இல்லையா? அவர் தொடர்ந்து அவர்களிடம் நீங்கள் கீழே இருந்து வந்தவர்கள், நான் மேலே இருந்து வந்தவர். நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள், நான் இந்த உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. யோனான் 8:24 போடுங்கள். வாசிக்கலாம், நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். இது வெளிச்சமா கிடைச்சாலொழிய நீ அதை கேட்டபடி நாளாந்தம் ஜீவிக்க மாட்டாய். ஏனென்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் 98.9 வீதமானவர்கள் சுடியிலே ஒரு மனுஷன் புதைக்கிற மாதிரி சுடி மண்ணிலே அல்லது கடல்ல நீத்த தெரியாமல் தாண்டு போற மாதிரி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் உலக வாழ்க்கையிலே புதைந்து கிடக்கிறார்கள். அப்படியா இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு வஞ்சிப்பு ஒன்னும் உலக ஜனங்கள் ஆதாமின் வாழ்க்கை உலக ஜனங்கள் வஞ்சிப்புக்குள் போய்கொள்ளும் இருக்கிறார்கள். உலக ஜனங்கள் அவர்கள் வீணான சிந்தனையிலே இருக்கிறார்கள். உலக ஜனங்களுக்கு அதிவேர்ந்த தேவன் டேடியும் இல்லை, மகனும் இல்லை, மெஷியா இல்லாதவர்களாக, தேவன் இல்லாத அவருடைய வாழ்க்கைக்கு அந்நியராக இவை யாவும் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை உனக்குள்ளாக புட்டுக்குள்ளருக்குள்ள மாவை போடுற மாதிரி நான் போடையில அவராக நிருதயத்தை திறக்க வேண்டும். அதுக்கு நீ அவரிடத்திலே கேட்க வேண்டும். மது வார்த்தையின் ஆழங்களை நான் அறியும்படிக்கு எனக்கு கண்களை திறந்துவிடும். எத்தனோ தடவை நான் கேட்டிருக்கிறேன், முழங்குதில் என்ன
இயேசுவா உள்ளத்தை திறந்து வார்த்தை உள்ளே அனுப்பாமல் மாவத்தருவிலே நடந்தவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் யூதர்கள், அவர்கள் வேத வாக்கியங்களை படித்தவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு போதகராயிருந்து எஜமானாக இருந்தவர்கள் இன்றைக்கும் யேசுவா எஜமானாக போதகராய் இருக்கிறார். இந்த உலகத்தார் என்று சொல்லும் பொழுது யகுஷாவின் வாழ்க்கையை பெறாது வெறும் வெளியிலே கிரைஸ்தவர்களாக நான் கள்ளனோர் கழுதாசி புஜிதங்காய் அவர்களுக்கு பழம் வராது, உண்மை வராது. அவர்கள் உண்மையிலே இல்லை. நாட்டின விதை அந்த மரத்தை கொண்டு வரும். இயேசுவா தேவனுடைய விதை அது நாட்டப்பட்டிருந்தால் அல்லது வளர்ந்து எந்த மரத்தை கொண்டு வரும்? அவருடைய மகனின் சுபாவம் அது வெளியே வரும். மெஷியாவின் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அங்கே முடியுது. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17 6 பார்த்தால் உலகத்திலே இருந்து நீர் எனக்கு ஒப்புக் கொடுத்த இவர்களுக்கு உம்மை நான் வெளிப்படுத்தினேன். உம்முடையவர்களாய் இருந்த இவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர். இவர்களும் நீர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நீர் இந்த உலகத்தை விட்டு இவர்களை எடுத்துக் கொள்ளும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசிலே இருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நான் 17:16 நான் உலகத்துக்குரியவனாய் இராதது போல இவர்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீ யேசுவாவின் வாழ்க்கையை பெற்று அவருக்கு பின்னாலே போய்கொண்டிருந்தால் உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. தேவனாலே தெரிவு செய்யப்பட்டு அந்த சீஷர்கள் அவர் கையிலே கொடுக்கப்பட்டார்கள். நான் உலகத்துக்குரியவனாய் இல்லாதது போல இவர்களும் உலகத்துக்குரியவர்களால். What a statement!
எனது உலக வழக்கத்தின்படியாதை இதை செய்தவர்கள் உங்களோட ஏதாவது வாக்குவாதத்துக்கு வந்தால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் நேரம் அதை இதை உலகத்தாரை போல கொண்டாடும் நேரம் நீங்கள் சொல்லுவீர்களா நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் உங்களுக்கு ஓகே நான் உலகத்துக்குரியவனான அவர் என்னை பிரித்தெடுத்தார் விழிவு செய்த உன் பெருமை உன்னை சொல்லப்படாது அவங்க என்ன நினைப்பாங்க யேசுவா சொன்னார் பொய்யர்களுக்கு அவர்கள் தகப்பன் பெய் நீங்கள் கீழே இருந்து வந்தாக்கள் நான் மேலே இருந்து வந்தவன் நீங்கள் பூயினாலே உண்டானவர்கள் நான் வானத்திலே இருந்து உண்டானவன் I am from above இதுக்கு தான் சொல்றேன் these are truths திகதரிசிகள் அறிவிக்கவில்லை யேசுவுக்கு முன் இருந்த இவைகளை டீப்பாக ஆழமாக மகன் யேசுவின் இடத்திலே கொடுத்தார்பினான் எங்களுக்கு எத்தனை பேர் உனக்கு வெளிச்சமாக உனக்கு தெரியும் இன்றைக்காவது இது உனக்கு வெளிச்சமாகப்பட்டால் யூ டோன்ட் பிலாங் டு திஸ் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆன் தி எர்த் நீ பூமிக்கு உரியவனல்ல உலகத்துக்கு உரியவனல்ல நீ வாழ்க்கையை பெற்றிருந்தால் உலகம் பிசாசின் வலிமைக்கு கீழாக இருந்து ஏன் பிறந்தது எங்க போகிறார்கள் என்ன நடக்கிறது தேவனற்றவர்களாய் மெஷியாற்றவர்களாய் வெறும் கிரீசவர்கள் பேர் சொன்ன கூட்டமும் அதுக்குள்ளே இருக்கிறது உலகத்தாரோடு நீ அவர்களில் ஒருவனாகியில்லை உலகத்திலே இருந்தாலும் உலக ஜனங்கள் தேவனையும் மெஷியாவையும் அறியாமல் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் உட்பட பெரும்பாலானோர் யேசுவின் வாழ்க்கையை மனம் திரும்பி பெற்றுக் கொண்டவர்கள் அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் உலக இச்சைகளில் இருந்து விடுதலையானவர்கள் டடியிலும் மகனிலும் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ராஜ்யத்தின் களி கூறுதலையும் சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் That's why he said, don't call yourself a Christian. There is no meaning. உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. சாரமற்று போன உப்பு. யேசுவாதே தான் சொன்னான். உப்பு உப்பு தன்மையை இழந்தால் எதுக்கு உதவும் வெளியிலே அறியப்பட்டு மனுஷர்கள் காலால் மிதிக்கப்படுவதுக்கு அங்கேயாவது பள்ள மாதிரி கொட்டலாம் யேசுவின் வாழ்க்கை உடையவர்களுக்கு அந்த உப்பு கைப்பைத்தன்மை இருக்கிற மாதிரி சாரம் இருக்க வேணும் ரோசா மரத்தை நாட்டினா ரோஸ் பிளான்ட் அது வளர்ந்து ரோசா பூவை கொடுக்கும் அது நல்ல சுகந்த வாசனையாயிருக்கும் கடதாசி பூ மணக்காது அதுதான் போலி கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கே தெரியாது பிசாசி அவர்களை வஞ்சித்திருக்கிறார் நோ 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 டோன்ட் வரி யுவர் கிறிஸ்டியன் Thank you.
இது கடைசி நாட்கள். உண்மையை பெற்றுக்கொண்டு வேதங்களை ஆராய்ந்து பார்த்து அதை கேட்டபடி நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிந்து அந்த பாதையிலே ஓட வேண்டும். வாழ்க்கையை ஒத்து போக முடியாது. அதையும் பேர் செய்கிறார்கள் என்று அந்த காரியத்தை நீ செய்ய முடியாது. யாத்திரை புத்தகம் 23:2 அநேகம் பேர் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள், நீ சொல்ல முடியாது. அநேகம் பேர் ஒளிச்சொழிச்சு சாத்திரக்காரர்களிடத்துல குறியாக போகிறார்கள், கொக்கட்டி ஜோலியோ புன்னை ஜோலியோ அங்கேயோ இங்கேயோ நீ போக முடியாது. அது உயர்ந்த தேவன் சொன்னார், இந்த உலகத்தின் ஜனங்கள் புறஜாதியார் குறி சொல்லுகிறவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள், உனக்கு அப்படி தேவன் அனுமதிக்கவில்லை. நீங்கள் அவருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பரிசுத்தம் என்றால் அடுத்த சொல்லு ஜனங்களுக்கு விளங்குறதில்லை. உன்னை பிரித்தெடுத்தேன், separated. When you say Holy Spirit is called separated spirit. Separated spirit. பரிசுத்தாவி என்று தேவனுக்கு மட்டுமே அந்த தலைப்பு பெயர் போடப்பட்டிருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட ஆவி, அது தேவ தூதர்களின் ஆவி, அவர்களும் ஆவிகள். மைக்கேல், கேப்ரியல், செராபிங்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். தூதர்கள் செருபீம்ஸ் ஆவிகளாக இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஆவி, that is who is that? யெகோவா only. அதை திரும்ப நீ பார்க்க வேண்டும். எழுதி வை, நல்லது, மறந்து போகாத பிடிக்கும். அதை திரும்பவும் பார்த்து உன்னுடைய சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி என்று வேத புத்தகத்திலே அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி யோசுவாவின் டாவியை தவிர வேறு ஒரு ஆவிக்கு அந்த தலைப்பு பேர் இல்லை. நோ, அவருடைய தூதர்கள், பரிசுத்த தூதர்கள், ஹோலி ஏஞ்சல்ஸ், அவர்களுடைய யேசுவா வருவார் இரண்டாவது வருகிறது. ஓகே, அது பரிசுத்த தூதர்கள், அவைகள் ஆவிகள். எபிரேயர் 1:14 மனுஷன் ஆவி அல்ல, தூதர்களை ஆவிகளாக படைத்தார். ஓகே, நெவர் they are called even once the Holy Spirits. வேதங்களை, வேதத்தை ஆராய்ந்து பார். சோ நாங்கள் உலகத்தார் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று தேவனங்களை அழைக்கவில்லை. மனம் திரும்பி அவரது ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு உட்படுது. ஜஸ்ட் லைக் அந்தந்த ராஜ்யங்களில் இருக்கிறவர்கள் அந்தந்த அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார்களா இல்லையா? பத்து கட்டளைகளில் எத்தனையோ முக்காவாசியும் அரசாங்கம் வைத்திருக்கிறது. உன் தேவனாகிய யகுவா நானே, அது அப்படியானதுகள் இல்லை. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, பொச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அரசாங்களுக்கு உண்டா இல்லையா? நீதிமன்றத்தில் போய் சொல்லலாமா?
சொல்லலாமா? இப்ப மறுபடியும் தொடுகிறார்கள். இந்த கொரோனா எங்க இருந்து வந்தது? இது வேற எங்கே? மறுபடியும் தோண்டுகிறார்கள். ஏன் இவ்வளவு காலம் எடுத்தது? அவன் விடமாட்டான், சீனாக்காரன். இது உண்மை, உலகம் அறிந்த உண்மை. ஏன் விடாம? உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் நீ உண்மையானவன், நிரபராதி. வந்து பாருங்க, கம் ஆன், கம் அண்ட் சீ. நோ, வெள்ளக்காரனுக்கு இதில் இருந்தே அறிகிறது. அந்த மூளை இல்லை வெள்ளக்காரனுக்கு. ஏன் பார்க்க போறாங்க? இல்லை, என்ன காரணம்? என்ன புதை பொருள் வைத்திருக்கிறாய்? காமன் திங்ஸ் இன்னும் இழுபட்டு கொண்டே போகிறது. நீ உலகத்தானா இல்லையா? உலகத்தார் ஆதாமின் வாழ்க்கையை ஜெபிக்கிறார்கள். உலகத்தில் இருந்து டேனியாவை பிரித்தெடுக்கப்பட்டு யோசுவாவின் கையில் கொடுக்கப்பட்டவர்கள். அவர் உலகத்தார் அல்ல. அதை டேனியோடு பேசும் நேரத்திலே சொல்லி காட்டுகிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான். When I read the scripture, I said, oh, Mike, அவருடைய தரத்திலே போடுகிறார் அவரது சீஷர்களை, நடி கொடுத்த மனுஷர்களை, நடி உழுமாய் அவர்களை, சீஷர்களை நேசித்தார் என்று காண்பிக்க தெரியும். அவர் ஒப்பு கொடுத்தார், டேடி நான் இவர்களுக்காய் சாகிறேன், என்ன அனுப்பும்? எதுக்காக யேசுவா அனுப்பப்பட வேண்டும்? உலகத்திலே முன்னறிந்து அவர் பிரித்தெடுக்கப்பட்ட தமது பிள்ளைகள், பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரான. You know, the salvation plan is so deep. யாருக்காக ஜீவிக்க போறாய்? யாருக்காக ஜீவிக்கிறாய்? இந்த உலகத்துக்காக? நீ ஆதாமைக்கு பின்னாலே போகிற ஒரு கிறிஸ்தவன். The baptism, மனம் திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்த the baptism in water, அமிழ்த்தி baptizo, தலையில் தண்ணி தெளிக்கலாம். தண்ணிக்கு கீழே போவோம். அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆதாமின் வாழ்க்கைக்கு மறிக்கிறோம். That's from heaven. தேவனாலே நிச்சயிக்கப்பட்டது. The baptism is from heaven. அதான் பலர் தண்ணிக்குள்ள இறங்கினோடனே பேய் அவர்களை விடவே இல்லை, விடவே இல்லை. எல்லாருக்கும் அல்ல. அவர்களை தண்ணி கிளப்ப விட மாட்டேன். தண்ணிக்கு கீழே போகும் நேரத்தில் யேசுவின் மரணத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். ஏன்? இந்த ஆதாமின் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அதை முற்றுப்புள்ளி வைக்க, ஸ்டாப், இட் இஸ் ஃபினிஷ்.
ஆதாமின் வாழ்க்கை, உலகத்தார் அனைவரும் ஜீவிக்கும் வாழ்க்கை. மேலே வருகிற நேரம் யேசுவோடு உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்காக அவரது வாழ்க்கையிலே ஜீவிக்க புதிய சிருஷ்டிகளாக. தண்ணீர் முழுக்கு அமிழ்த்ததோ பழைய பாவங்களை கழுவுகிறது, எல்லாவற்றையும். அதன் பின்பு நாங்கள் கீழ்படிய கீழ்படிய டேடியும் மகனும் வந்து உள்ளே குடியிருந்து எங்களை கட்டளைகளிலே வழி நடத்துகிறார்கள். எசேக்கியேல் 36:25-26:27. அவர்களை வழி நடத்த நாங்கள் படிக்கும் பொழுது ஐஷ்வ பார்த்து அதை எங்களுக்கு சொல்லித்தர ராஜ்யத்தின் சந்தோஷம் சமாதானத்தை ருசிக்க அவர் வாழ்க்கை குறித்து சொல்ல போறார். அவர் எப்படியாய் இந்த தேவனுடைய வாழ்க்கை மனுஷர்களுக்காக வைத்திருந்த வாழ்க்கை ஆதாம் இழந்ததானே தவிக்கப்பட்ட அந்த மரம், சொந்த ஜீவியம், சுயலான வாழ்க்கை, பிசாசம் வஞ்சிப்பான வாழ்க்கை, பிசாசனால் அதிகாரம் செலுத்தப்படும் வாழ்க்கை, அதைத்தானே பெற்றார்கள். இதை தோட்டங்க வழியாலே வந்து இதிலே தாங்கள் இடறுகிறார்கள் என்று தெரியாததானே பிள்ளைகள், இதை நீங்கள் தியானிக்க வேணும். இந்த உலக வஞ்சிப்பிலே இருந்து விடுதலை அடைய எதிலே நீ பிடிபடலாம்? ஒரு வாலிப சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு பாய், ஒரு கேள், பணம், பொருட்கள், வெளியூர், பதவி, பட்டம், உன் படிப்பு, Where will you go? Now, Yahushua vanandharathile pasiya irundapolu pisasu sodhikka vandhaan avanu. அவனுக்கு பிரச்சனை, அவர் மகனாக அவரோடு இருந்தது, இதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறோம். நாங்களும் பிள்ளைகள் தானே, அவர் மட்டுமா மகன்? இதைத்தான் அவனுக்கு பைத்தியம் வந்த எல்லாருடைய சொல்லி தெரிஞ்சுங்க. மகனுடைய ஐக்கியம், அவர்களது அன்பின் கட்டுக்கள், அவர்கள் ரெண்டு பேருமாய் சேர்ந்து எல்லாவற்றையும் செய்யும் காரியங்களை யோவான் 5:19 எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறான். பேய் அவன் பேய் லூசிபர்,
I was watching everything. அவனுக்கு கீழே இருந்த தூதர்களுக்கு சாடு சாடியா சொல்லி இருக்கலாம். பார்த்தீங்களா, கவனிக்கிறீங்களா? அவர் மட்டும் அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். யோசுவாவோடு ஒட்டி கொண்டிருந்த மாதிரி நரியோடு அப்பொழுதும் எப்பொழுதும் நீ மகனா இருந்தால் இந்த கல்லுகள் அப்பமாக படிக்கும். பசியுது தானே, ஒரு சொல்லி சொல்லாது ரொட்டியாக்கும் சாப்பிடறதானே. இன்னொரு கல் எடுத்து மீனாக்கும், அதுவும் அப்ப கடும் பசியும். ஒரு நாள் சாப்பிடாமட்டா எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும். ரெண்டு நாள், மூன்று நாள், அஞ்சு நாள் கார் மிதிச்ச தேர தவக்க மாதிரி போயிருவாய். பத்து நாள் எங்க ஆள காணல. Forty days. அவர் செய்யவில்லை. அவர் வேத வாக்கியத்தை அறிந்திருந்தார். மனுஷன் ரொட்டியினால் மட்டுமல்ல வயிற்றை சாப்பாட்டினால் தேவனுடைய வாயினின்று பிறக்கும் ஒவ்வொரு காரியத்தினாலும் ஒவ்வொன்றினாலும் அவன் வாழ்வடைவான். உபாகமத்தில் தான் ஒவ்வொன்றினாலும் That which comes out of his mouth, everything. But புதிய பாடலை புதிய உடன்படிக்கை மொழிபெயர்க்கும் நேரத்தில் அதில் மத்தியாகும் மார்க்கு லூக்கா ஒவ்வொரு வார்த்தையினாலும் வேண்டும். More light. Now, நேரம் வந்தது. மூன்று நாட்கள் ஊழியம் நடக்கிறது வெளியிலே. ஜனங்கள் சாப்பிட விட்டு போகவே இல்லை. தண்ணிக்கு என்ன செய்தாங்களோ எனக்கு தெரியாது. வாஷ்ரூம்ஸுக்கு என்ன செய்தாங்களோ எனக்கு தெரியாது. தீஸ் ஆர் ஆல் இயற்கையான காரியங்கள். மனுஷர்கள் மட்டும் 5000 பேர். நேரம் வந்தது. டாடி அவருக்குள்ளே இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு பிள்ளை 5 ரொட்டியும் 2 மீன்களும் அது கொடுத்து விட்டதோ தெரியாது. தச்சேதா போது நெறிஞ்சிட்ட கொண்டு போய் சாப்பிடுமேனே என்று சொல்லி அனுப்பியிருக்கல மாறு. அதை வாங்கி பெரிய செய்தார். தேவனுடைய கைப்பட்டு பெருகின 5 ரொட்டிகளும் 2 மீன்களும். அந்த ரொட்டிகள்ல என்ன குறைவா இருந்திருக்கும்? உப்பா, ஈஸ்டா அல்லது எது? தடி செய்யும் நேரம் உதாரணமா பார்ப்போமே. அவர் எங்களுக்கு கொடுத்ததில்லை பலாப்பழமோ மாம்பழமோ எத்தனையோ வகை கருத்த குழம்பா. என்ன இனிப்பட்டு விழான் அதை பார்த்துட்டு அந்த ரொட்டி எப்படி இருந்திருக்கு பண்ணு யோசிக்கிறீங்க? மீனை நாம பொறுமையா சாப்பிட்டிருக்கலாம் நினைக்கிறேன். அது மட்டும்
கூடாது சாப்பிடும் நேரத்தில் you would have the conviction of the presence of God. I think that lady that was in Jesus of Nazareth, she was started to weep and the roti saapadum nerathile unmai அப்படி நடந்திருக்கலாம். செய்வீர் முடிந்ததும் அவர் அந்த இடத்தை விட்டு சீஷர்கள் போட போகாமல் வேறொரு வழியாய் போயிட்டார். வேறொரு போட்டில் போயிருக்க வேண்டும். யோகனான் 6:24 அப்பொழுது யோசுவாவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு இங்க போயிட்டாங்க ஆக்கள் சீஷர்களை பார்த்திருக்கிற கிரவுடுக்குள்ள. உடனே அந்த தோணிகளில் ஏறி யாகுஷுவாவை தேடிக்கொண்டு கபர்நாமூருக்கு வந்தார்கள். தோணிகள் கடலின் அடுத்த கரையிலே அவர்கள் அவரை கண்டபொழுது ராபாய் இப்பொழுது இவ்விடத்துக்கு வந்தீர் என்று கேட்டார்கள். நேரடியாக சொல்லியிருக்கலாம், இங்கேயும் அப்பமும் மீனும் பெரிய பண்ணி வீட்டு சாப்பிட வந்தனாங்க. சுத்தி வளர்ச்சி ஓடி நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க என்ன படம் வந்தீங்க அப்பொழுது யோசுவா அவர்களுக்கு மறுமொழியாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் ரொட்டி சாப்பிட்டு திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று அதுக்கு வருது. மெய்யாகவே மெய்யாகவே I don't know why he said that over there. Anyway, we were able to find that lady was eating that bread. And then she got, yeah, that's one. இவள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்க வேணும் மூன்று நாள். சோ மூன்றாம் நாள் தான் அதை பெருக பண்ணவர், சாப்பாடு கொடுத்தவர். அதை அவள் கடிச்சு சாப்பிட்டுட்டு குத்துண்டு போனாள். மேரி மேக்டலின் சரி. And I believe that because daddy manu manga sendu peruga pannade naan sonnen adhe marandu povade yavashuma seyade ella arpadamum thaniya seiya mudiyadhe cheyavil cheyavillai yogana 5:19 daddyum avarumaga sendu seidhar. Is that clear? Is that clear? அதை அவர் சொல்லுவார் பாருங்க. இவர்கள் அப்படியா கேட்டு வந்தோன்னு யோசுவா சொன்னார், நீங்கள் அற்புதங்கள் மிரக்கிள்ஸ் கண்டதனால் என்னை தேடுக வரவில்லை. நீங்கள் ரொட்டி சாப்பிட்டு வயிறு நிரம்பினபடியால்
என்னை தேடுகிற மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே சொல்லுவேன். அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக உணவுக்காக அல்ல, நித்திய வாழ்வு வரைக்கும் காலகட்டத்துக்கான வாழ்க்கை வரைக்கும் வாழ்க்கை வரைக்கும் அழியாமல் நிலை நிற்கிற சாப்பாட்டுக்காக செயலை நடப்பியுங்கள். அதை மனுஷன் மகன் உங்களுக்கு கொடுப்பார், யோசுவா கொடுப்பார். அவரை டடியாகிய தேவன் முத்திரை போட்டிருக்கிறார். அவனே மகனே, ஆதியிலே வார்த்தை இருந்தார். யோகனான் ஒன்று ஒன்று அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. யாருக்கு புத்திரை போட்டார்? டாடியின் முத்திரை. அதற்கு தான் யேசுவா சொன்னார், ஹே, வானமும் பூமியும் எல்லாமே ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. That's what the book is. அதி உயர்ந்த தேவன் அவரை முத்திரை போட்டார் என்றால், யோசுவாவை வார்த்தையை முத்திரை போட்டிருக்கிறார். கூட்டையிலாது குறைக்கலாது. இந்த வார்த்தையை தான் படாத பாடுபட்டு தடை பண்ணுவான் பேய். உலக ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தடை பண்ணுவான். இது போய் அந்த காதில் விழுந்த உடனே இது வெளிச்சம், உள்ளுக்கு இருக்கிற பாம்பு இருள், சூழலே இருக்கிற பெயர் வெளியே வந்து உருள ஆரம்பிப்பார்கள். அதுதான் நடக்கிறது. நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கேட்க வேண்டியது வார்த்தை தேவனாலே முத்திரை போடப்பட்டது. மனுஷமகன் யோசுவா இந்த சாப்பாடை உங்களுக்கு கொடுப்பார். அவரில் அதி உயர்ந்த தேவன் டாடி முத்திரை போட்டிருக்கிறார். ஒரு வேதமாக்கியம் மற்றோடு பின்னப்பட்டு இருக்கிறது. முதலிடம் கொடு உன் வாழ்க்கையிலே. புருஷன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, உன் வேலை அல்ல, உன் பணம் அல்ல, உன் எதுவுமாக இருக்கட்டும், முதலில் தேவனுடைய ராஜ்யம் என்றால் முதலில் அதி உயர்ந்த தேவனும் மகனும் அவர் வார்த்தையும். வார்த்தைக்குள்ளாக தேவன் இருக்கிறார். தேவனுக்குள்ளாக வார்த்தை இருக்கிறது. நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். That's the same thing. In this way you will enjoy the scriptures, studying, reading is going to give you joy. அதை வாசிக்க படிக்கிற நேரத்தில்
அந்த ஜீவ வாழ்க்கையின் ஊற்றுகள் புறப்படும். அழிந்து போகிற சாப்பாடு இந்த உடலுக்கு தேவை. அதுக்குத்தான் சொன்னார், அதுக்காக பிரயாசப்படுவோம். உங்களது தலைகளான் நின்று வாழ்க்கையிலே வானத்துக்கு ஏறுவை நண்ட மாதிரி சொன்ன மாதிரி வாழ்க்கையின் பெருமை இதோடு முடிஞ்சு போகும். யேசுவா வடிவ சொன்னார், மனிதன் உலகத்தையே தனக்கு சொந்தமாக்கி கொண்டாலும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்க்கையை இழந்து போனால் இந்த வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை எப்படி இழப்பது? தனக்காகவே ஜீவித்து இந்த உலகத்தின் செற்றின்மங்களுக்காக ஜீவித்து இந்த உலகம் கொடுக்கிற அனைத்துக்குமாக ஜீவித்து அதிலே பிடிபட்டு இந்த வாழ்க்கையை நேசித்து வாழ்க்கையை முடிக்கும் நேரத்திலே அதை இழந்து போவான் என்றால் அப்படிப்பட்டவர்கள் எரிகடலிலே முடிவடைவார்கள். அந்த இழந்து போவான் என்றதுக்கு கிரைக்க சொல்லாததுதான் misery in hell. That's a Strong's Concordance புத்தகம். அந்த இழந்து போவானுக்கு shall lose it, lose அந்த இருக்கு destroy, lose, perish once and for all, lost forever, where in the lake of fire, put away entirely, ruin, render useless, to declare one must be put to death, eternal misery in hell. இதான் தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான் என்றால் அதன் என்ன அர்த்தம்? வெறும் சரிய மரணம் மட்டுமல்ல, இங்கே இருபத்தி எட்டு இதில் ஒரு கப்பாப்பன் நாங்கள் இலங்கு தமிழில் படி போட்டிருக்கேன். இவங்க நான் 6:27 அழிந்து போகும் உணவுக்காக வேலை செய்ய வேண்டாம். அவன் கிரியை அழிந்து போகும் உணவுக்காக வேலை செய்ய வேண்டாம், அதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டாம். இதை வாங்கிட்டு யாராவது சொல்லலாமா? சாப்பாடுக்கு வேலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார், நான் வேலைக்கு போக மாட்டேன். நல்லது, உனக்கு பேர் வஞ்சிக்கப்பட்ட சோம்பேறி. நித்திய வாழ்வு வரை நிலை நிற்கும் உணவு
ஸ்டடிங் வெல் ஐ அம் டீச்சிங் யூ. இது ஒரு நாள் சாப்பிட்டு சரி வராது, இது சாப்பாடுன்றார். அங்கால பருவம் நித்திய வாழ்வை கொடுக்கும் என்று போடவில்லை, நித்திய வாழ்வை யேசுவின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் சாப்பாடு என்று சொல்லவில்லை. நித்திய வாழ்வு வரை. So he continues. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் இந்த உடம்புக்கு தேவையான சத்து பலன் அதுக்கு நாங்கள் சாப்பிடுவோம் இல்லையா? இறைச்சி வகையோ மீனோ முட்டை மரக்கறி வகைகள் எது சத்தாக இருக்கும், பலன் கொடுக்கக்கூடிய நாளாந்தம் ஒரு கிழமைக்கு ஒருக்கா சாப்பிடுறார்கள் இல்லையே? மன்னா ஒவ்வொரு நாளும் விழுந்தது ஏழாம் நாளை தவிர, ஏன் அந்த நாளிலே அவர்கள் போய் புறக்கி கொண்டிருக்க இயலாது. அவரே கட்டளை இட்டார், நீங்கள் ஓய்வு இருந்திருக்க வேண்டும், ஓய்வாக வெள்ளிக்கிழமை இரண்டு மடங்கு புறக்குங்கோ. So Friday they have more time picking up manna. I mean, this is down to earth. What daddy is showing is down to earth. எப்படி நான் உங்கள் வனாந்திரத்தில் உங்களுக்கு இந்த சாப்பாடை உங்களுக்கு கொடுத்தேனோ, அவர்கள் அதை கொண்டு போய் சாப்பாடு செய்தார்கள். வயல் செய்கிறவர்கள் விளைந்து நெல் வந்து அரிசியாக்கி நாங்கள் சொல்லி சாப்பிடுறோம் இல்லையா? இடையே பான் சாப்பிடலாம், ஆனால் சோறு சாப்பிட்டால்தான் அநேகமான நாட்களுக்கு பத்தியம் அல்லது நித்திர வராது. பான் சாப்பிட்டா பத்து பதினொன்னுக்கு எழும்பி தேட ஆரம்பிக்க வேண்டும். உன் அனுபவம் அப்படியா? அதை தேவன் கொட்டினார், விதைக்காமல் அறுக்காமல் விதைக்காத இடத்திலே அறுவடை செய்கிறவர். இவர்கள் போய் அரிசி பொறுக்கிற மாதிரி அதை பொறுக்க வேணும். அது gave them health. கால் வீங்காமல், காய்ச்சல் அதிதிகள் வராமல், ஹாஸ்பிட்டலும் ஆறு மாக்களும் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தது இந்த மன்னா. மேலே இருந்து விழுந்த மன்னா அதுக்குள்ள எல்லாம் போட்டிருப்பார், ஆல் தி வைட்டமின்ஸ். See? எல்லாருக்கும் நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்திருக்கும், பிரஷர் இல்லாம. ஒருவருக்கும் அனிமிக் கண்டிஷன் தத்தம் இல்லை, காலையிலே அப்படி இருந்திருக்காது. அந்த சாப்பாடு அவர் கொடுத்த சாப்பாடு. சோ நித்திய வாழ்வு வரை நிலை நிற்கும் உணவுக்காக வேலை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், அதே எண்ணமாயிருங்கள். அதை மணமகன் உங்களுக்கு கொடுப்பார். யார்? யாகுஷுவா. டாடி
நரியாகிய தேவன் அவர் மேலே தமது அங்கீகாரத்தின் முத்திரையை பதித்திருக்கிறார். தமிழ் ஓகே. அவர் மேல் அங்கீகாரத்தின், அதாவது அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சீல் முத்திரையை போட்டிருக்கிறார். யார் மனுஷுவா? அவர் யார்? வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தார். இந்த வார்த்தை வானத்துக்குள்ளே யார் கொண்டு வரன்னு சொல்லாதே, கீழே இருந்த யார் அவரை கொண்டு வர? இந்த வார்த்தை உன் வாயிலே, உன் இருதயத்திலே. எங்கே தோண்ட வேணும், இங்கே ஆராய வேணும். இருபத்தி எட்டு, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற வேலைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். தேவனுக்கு ஏற்ற வேலைகள் எப்படி செய்யலாம்? யகுஷுவா இங்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் அவரிடம், தேவன் விரும்பும் செயல்களை நிறைவேற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். யகுஷுவா அவர்களுக்கு மறுமொழியாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதை தேவனுக்கு ஏற்ற வேலை. அவர் அனுப்பியது மகன் யகுஷுவா. அவரை விசுவாசிக்கிறதே தேவனுக்கு ஏற்ற வேலை, தேவன் ஏற்றுக்கொள்கிற வேலை. எத்தனை பேருக்கு ஞாபகம்? அவருக்கு கீழ்ப்படியாமல் விசுவாசிக்க முடியாது. அல்லது பேய்களின் கூட்டத்தில் இருப்பாய். இவங்க நான் 3:36 வாசிப்போம். இதில் புதுசாரி மொழிபெயர்ப்பு பிழையாய் போடப்பட்டிருக்கிறது. மகனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் காலகட்டத்துக்கான வாழ்க்கையை உடையவனாக இருக்கிறான். மகனை விசுவாசியாதவனோ பிழை, மகனுக்கு கீழ்ப்படியாதவனோ வாழ்க்கையை காண்பதில்லை. இங்கிலீஷ்ல இருக்க கீழே, the New American Standard Bible, he who believes in the Son has age-lasting life. அவரை விசுவாசிக்கிறவன் மகனை காலகட்டத்துக்கான ஜீவன் உண்டு. அங்கால பாருங்க, he does not obey the Son. மகனுக்கு கீழ்ப்படியாதவன் வாழ்க்கையை காண மாட்டான், வாழ்க்கையை காண மாட்டான். யகுஷுவாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களோ யூதர்களோ வாழ்க்கையை காண மாட்டார்கள். எங்கு போய் முடியுது? வாழ்க்கையை காண மாட்டார்கள் என்றால் யகுஷுவாவின் வெளிப்படுத்த இவர்களுக்கு இல்லை.
இவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. கீழ்படியாத கிறிஸ்தவர்கள் யாகுவா இவர்களுக்கு தான் சொல்லுவார் கடைசியில், நான் உங்களை அறியேன், ஒரு காலம் நான் அறியவில்லை. நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், நாங்கள் எதுவும் சொல்லலாம். ஒவ்வொரு நாள் நான் வேத புத்தகத்தை வாசித்தேன், நான் ஞாயிறு தோறும் பூசைக்கு போனேன் அல்லது ஆராதனைக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணினேன், நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடினேன், நான் பாடல்கள் இருக்காமல் எழுமிருண்டு படித்தேன் 15 பாடல் கால் நோக வார்த்தைகள் பாடமாக்கினேன். என்னை உமக்கு தெரியாதா? நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லை. ஏன் அப்படி சொன்னார்? வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, மனம் திரும்பவில்லை, பழைய வாழ்க்கைகளின் வழிகளை விட்டு திரும்பவில்லை, யேசுவாவின் அழைப்புக்கு செவி கொடுக்கவில்லை. எனக்கு பின்னாலே வாண்டு, அந்த வாண்டு அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நிபந்தனை உண்டு. எனக்கு பின்னால் வர விரும்பினால் உன்னை நீயே பொறுத்து, அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்து, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு உன் சித்தத்தை பொறுத்து, தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் அவருக்கு பின்னாலே போவது, அவரது வாழ்க்கையின் திட்டத்தை பிடித்துக் கொள்ள நித்திய வாழ்க்கை வரை முடிவு பரியந்தம் இந்த அவர் கொடுக்கும் சாப்பாடாகிய இதிலே நிறைத்திருக்கிறவன், கீழ்ப்படுகிறவன். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுகிறவன் அவர்கள்தான் அந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்வார்கள். வஞ்சிப்பு பெருகி போய் பல கிறிஸ்தவர்கள் நேரடியாக பிசாசினாலும், தங்கள் தங்கள் குருட்டாட்டம் உள்ள போதுகளாலும் எப்படியாவது நரகத்துக்கு தப்பிடலாம் என்று. இனி அடுத்தது இந்தியாவோ அல்லது வெளியூரோ, அமெரிக்காவோ, கனடா, அந்த போதனைகளாலும் படிபட்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்ட போதுகிறார்கள். இன்றைய காலையிலே இந்தியர்கள் தமிழர்கள் வழியாலே பல தேசங்களிலும், கனடா, யூரோப், ஸ்ரீலங்கா, ஒரு ஊழியக்காரன் எப்படியாக ஒரு நடிகைக்கு ஜெபம் பண்ணினார் என்றதை கேட்டு ஸ்டேஜில் ஒரு நடிகைக்கு அவ்வளோத்தோடு இனி பட்டுவோம். அப்படியாக வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்கள் பல வஞ்சப்பான போதனைகள் கொடுத்தாலும் அவர்களை பின்பற்றும் இந்த ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் சொல்வதை நம்புவார்கள். அவர்கள் திருத்துவத்தை, ட்ரினிட்டி டாக்டரின் நம்பினால் அதுதான் உண்மை. They know second word. They believe that. தெரிய போதனை
நம்பியிருக்கிறார்கள் இந்த நாள் வரை. எப்படி ஜெபம் பண்ணினார் அந்த நடிகைக்கு, யார் அவர் என்பதை உனக்கு யூடியூப் இருந்தால் திறந்து பார். I'm not going to point fingers at anybody. That's not my problem. I don't need any of you. முப்பதாவது வார்த்தை இங்கே 29 வாசிச்சதா 6:29. யேசுவா அவர்களுக்கு மறுபடியாக தேவன் அனுப்பியவரை விசுவாசியுங்கள், இதுவே தேவன் விரும்பும் செயல். யேசுவாவை விசுவாசிப்பது மனம் திரும்பி அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு லெசன் கீழ்ப்படிவது. அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் கீழ்படியாதவன் பொய்யன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் லாயர், பொய்யன். அதுக்கு அவர்கள் அப்படியால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடைதல் மறுபடியும். இப்பதான் 5 ரொட்டியையும் 2 மீனையும் பெருக பற்றி வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அங்க ஒருவருக்கு 10 or 12 கூட எடுத்தது. இன்னும் ஒரு பந்துண்டு இருக்கா, இன்னும் ஒரு ரொட்டி இருக்கா, செலவுல நீ சாப்பிட்டு கொண்டு போற, நீ என்ன ரொட்டியும் மீன் மாத்தின்மாய் ரொட்டியும் சாம்பரும். அவர் ரொட்டியும் மீனும் கொடுத்தார், செலவுல காணாம போயிடும் வீடுகள்ல. வாங்கி வாங்கி நல்லா அவரே சொன்னார் இல்லையா, நீங்க வந்தது அற்புதத்தை கண்டில்லை, வயிறு நிரம்ப சாப்பிட்டதனாலே வந்தீர்கள், வந்து கேட்கிறீர்கள் கேள்வி, அப்ப இங்க வந்த நீர். என்ன இப்ப அடையாளம் செய்வீராம், எப்படி உண்மை விசுவாசி அங்க சாப்பிட்டு விசுவாசிக்க இல்லை, இப்ப என்ன அடையாளத்தை செய்ய போறேன், என்ன சாப்பாடு பெரிய பண்ண போகிறீர், நாங்கள் விசுவாசிக்க எதை, பிரியாணி என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர். அப்பொழுது அவர்கள் அவரிடம், நாங்கள் கண்டு விசுவாசிக்கும்படிக்கு எங்களுக்கு என்ன அற்புத அடையாளங்களை கொடுப்பீர், எதை, என்ன சாதி ஜனங்கள் எல்லாரும் அறிந்தார்கள் அந்த இது பெரிய அற்புதம் நடந்தது, மனுஷர்கள் மட்டும் 5000, பெண்கள் மனைவிமார் பிள்ளைகள். அநேகமாக ஆசிய கண்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா சாப்பிடுங்கள், தாப்பன் தாய்மார் 2 ரொட்டி சாப்பிட்டார்கள், 2.5 சாப்பிடுங்கள். நான் பார்த்துக்கிறேன் போட்டு பொத்திரியல் பெரியாக்களுக்கு போடுற சோற அளவே போடுவார்கள் பிள்ளைக்கு. முப்பத்தி 31,
சுவிசாரி எழுதின வார்த்தையை மட்டும் நம்ப இயலாது. அவன் மொழிபெயர்ப்பு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. இங்கிலீஷ்காரனுக்கு 40-45 மொழிபெயர்ப்பு இருக்கு. ஒரு வாக்கியத்தை அடித்த உடனே 40-45 மொழிபெயர்களும் ஒன்றுக்கு பின்னால வரும். அந்த ஒரு வாக்கியத்துக்கு தேடி எங்கெங்கெல்லாம் விளையாட்டு நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை. நாங்கள் கண்டு உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு என்ன அற்புத அடையாளத்தை செய்வீர்? 31 வானத்தில் இருந்து அவர்களுக்கு மன்னாவை சாப்பிடு கொடுத்தாரே என்று எழுதி இருக்கிறபடி சாப்பாடை கொடுத்தாரே என்று எழுதி இருக்கிறபடி நம்முடைய தகப்பன்மார் வனாந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டார்கள் என்றார்கள். சனங்கள் தேடி வந்தவர்கள் இயேசுவோடு பேசுகிறார்கள். பிரி ஜான் ஜேம்ஸ் நாங்கள் நின்றுப்பாங்க. இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு இயேசுவை எப்படி மறுமொழி கொடுக்கிறார்? நீங்க அடையாளத்தை கண்டு வர இல்லை, வயிறு நல்லா சமைச்சு போச்சு. சொன்னார்கள் வானத்தில் இருந்து சாப்பாடை அவர் கொடுத்தார், அவர் சாப்பாடு கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறது. அக்கள் வாங்கிச்சிருக்கிறாங்க. யாத்திரை புத்தகம் மோசே எழுதின நம்முடைய தகப்பன்மார் வனந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டார்களே என்று சொன்னார்கள். மன்னா என்னும் உணவை சாப்பிட்டார்களே. இயேசுவா அவர்களை நோக்கி வானத்திலே இருந்து வந்த அந்த சாப்பாடு மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, இவங்களுடைய இருதயம் அங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். முதல் கை வச்சார், முதல்ல அறியுங்கோ வானத்திலே இருந்து விழுந்த மன்னா சாப்பாடு மோசே கொடுக்கவில்லை. முதல் அறிய வேண்டியது என் அடியே வானத்திலே இருந்து வந்த மெய்யான ரொட்டியை உங்களுக்கு கொடுக்கிறார். மன்னாவை யார்? டாடி. அந்த மன்னாவை ஒவ்வொரு நாளிலும் 40 வருஷம் யார் போட்டார்கள்? டாடியும் மகனும். மன்னா எதுக்கு நல்லதா இருந்தது? அவரது வார்த்தையாகிய சாப்பாடு, அவரது வார்த்தையாகிய மகன், வாழ்க்கையின் வழி ஒழுங்கு தோரா. So Yeshua says, not Moses gave you the law. Food. என் டாடியை வானத்திலிருந்து அந்த மெய்யான உணவை உங்களுக்கு கொடுக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்,
32. அப்பொழுது இயேசு அவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், வானத்திலே இருந்து உங்களுக்கு உணவு கொடுத்தது மோசே அல்ல, என் அடியே வானத்திலே இருந்து உங்களுக்கு உண்மையான உணவை கொடுக்கிறார். இப்ப கொஞ்சம் மாறி, வானத்திலே இருந்து உண்மையான உணவு. ஏற்கனவே அவர்கள் அப்பன் ரொட்டி சாப்பிடுவதற்கு வானத்தில் இருந்து உணவு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இயேசு அதை மாத்தி, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், வானத்தில் இருந்து உங்களுக்கு உணவு கொடுத்தது மோசே அல்ல, என் அடியே பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு உண்மையான உணவை கொடுத்தார், கொடுக்கிறார். See how the scripture changes. It's my Father who gives you now the true food. உண்மையான சாப்பாடு. இப்பொழுது நீ மன்னா சாப்பிடும் பொழுது யார் அதை கொடுக்கிறது? டாடி மானம். நாளும் அந்த மன்னா ஒவ்வொரு நாளும் தேவை, அவர் கொடுக்கும் சாப்பாடு. அதுக்கு தஞ்சாவூர் மன்னன் படிக்கு சொன்னார், எங்களுக்கு ஜபம் பண்ண கட்டி சாரு சரி ஒன்று சொல்லியார். ஆ ஃபாதர், வாட் இஸ் ஹேப்பன், வானங்களிலே வைத்திருக்கும் எங்கள் டாடி, ஹலோட் பி யுவர் நேம், உம்முடைய பெயர் பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். அப்படியா இருக்கு? ஜனங்களுக்கு டரியின் பெயர் தெரியுமா? உலகத்தாரவிட ஒருவருக்கும் தெரியாது. சோ கால்ட் கிறிஸ்டியன்ஸ், தேவனின் பெயர் என்ன? அவர்களுக்கு டரி யார் என்று தெரியுமா? யேசுவாவின் டரி யார்? சொலமான பிரிவு கேட்டான், மானங்களையும் அதில் உள்ள காரியம் சமுத்திரம் உள்ள சிருஷ்டித்தவரை தெரியுமா? அவர் பேர் என்ன உனக்கு தெரியுமே? அவர் மான் பேர் என்ன? நெய்துமொழிகள் 30. People do not know. உந்தவன் யார்? எத்தனை தேவன் உனக்கு? எங்களுக்கு 330 கோடி, உங்களுக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள்? எங்களுக்கு 3 தேவர்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 99.9% வெள்ளக்காரனும் கருவலும் பிரவுன் காரணம் அதை தான் சொல்லுவார்கள். ஏன் ரெண்டு பேரையும் அந்த வஞ்சிக்கப்பட்ட போதனை நடைமுறையில் இருக்குது.
நைசியாவில் ஏற்பட்ட கொரோனா பரவி அந்த பேயின் மஞ்சு பண்ண போதனையினாலே COVID-325 and then another wave came, COVID-381. காதுள்ளவர் கேட்க கடவுள் எடுத்துப்பட்டு 325 the COVID of Nicaea 325 ஒரு தேவன் தான் இருந்தது இருக்கிறார் மகனுக்கே தெரியும் மகனுக்கு ஒரே ஒரு தேவன் அதி உயர்ந்த தேவன் பேய்களாக அவரை கண்ணோடு கூச்சல் போட்டது அடுதியாக பார்க்கிறது அங்கே இருந்த தேவாலயத்தில் உடுப்பு போட்டிருந்தவர்கள் தாரியவில்லை நீண்ட உடுப்பு இன்றைக்கு அதே மாதிரி போதையர்கள் மேய்ப்பர்கள் பார்வை யேசுவாவின் டாடி யார் தெரியும் உங்களுக்கு மேல இந்த சாப்பாடு கொடுத்தது மோசை இல்ல என் டாடி தான் வானத்தில் இருந்து உண்மையான மன்னா சாப்பாடை கொடுப்பார் கொடுத்தார் நோ கொடுக்கிறார் அதான் அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யேசுவா இப்ப சொன்னார் 2000 வருஷம் கொடுக்க முன்னு இஸ் மை ஃபாதர் ஹூ கிவ்ஸ் யூ ட்ரூ பிரெட் சோ பி தேங்க்ஃபுல் இன்னைக்கு நீ சாப்பிட்டாயால் நேற்றுக்கு முதல் நாள் போன மாதம் குறிப்பாக இந்த கோவிட்ல இருந்து வித்தியாசமாக மன்னாவை கொட்டிட்டே இருக்கிறார் யார் டாடி என்ன சாப்பாடு என்ன அது உணவு அது பிறகு பாப்போம் எங்களுக்கு தேவையான உணவை சாப்பாடு எங்களுக்கு வாரங்களுமே தாரும் நாளைக்கு தாரும் இன்று தாரும்
வாலிபர் எழுப்பி படுக்கையில் இருந்து கேட்கலாம், டாடி I'm hungry, give me food. உன்மால் உமது மன்னாவை எனக்கு இன்றுத்தால் நான் அதை சாப்பிடுவேன். சாப்பிட அதுக்கு பிறகு And one thing is more than enough. அதுதான் தெரியல பிள்ளைகளுக்கு. ஏன் பொறையாதியரோட பேர் பிரசங்கம் பண்ணி பழகியாச்சு, ஜபம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி பழகியாச்சு. அவரு அவரே சொல்லிட்டார். அவரு தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க. மண்டி போட்டு அவர் வாயில வார்த்தையை போட்டது பொறியாதிகள் மாதிரி வீண் வார்த்தையை அலம்ப வேண்டாம். அவர்கள் வருது அநேக வார்த்தைகளினாலே ஜபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் அப்படி அல்ல. நடி எனக்கு இன்றைக்கு தேவையான சாப்பாடு என்னென்று போய் தெரியும். எனக்கு இன்றைக்கு தேவையான மன்னாவை எனக்கு தர. Thank you, I have Shiva's name. Thank you, Daddy. அதுக்கு பிறகு நீ எழும்புறா. நீ என்ன யோசிக்கிற எழும்புற? எத்தனை வேலை கிடக்கு, எதை கூட்ட வேணும், எதை ஒதுங்க பண்ண வேணும் என்ற தாப்பரி. இன்றைக்கு எனக்கு இடுப்பு நோறுது, எனக்கு ஒத்துது, நான் என்ன செய்யல? இன்னொரு 10 நிமிஷம் படுக்கட்டா? ஐயோ குளிரு, ஐயோ எனக்கு தெரியாது. மனம் திறந்து பேசியிருப்பியா? டாடி டாடி ஐ வாண்ட் ஃபுட். Feed me. Like I said, is that the way it? What is that? How do you need to put it there? நீ பேச மாட்டாய். உனக்கு இன்னமாக என்ன நெருக்கமான உறவில்லை டாடியோட மகனோட. படுக்கையில் போய் செய்வீங்களா? எழும்பி குளிக்கும் நேரத்தில் பேசியிருக்கோம். என்ன நேரத்தில்? உனக்கு தெரியும் அவர் கேட்கிறார். என் வாயில் சொல் பரவாததற்கு முன்னே என் நோய் நீர் அறிந்து விடுகிறீர்கள். That's how you have intimacy. உங்களை காப்பாருங்கள். மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாயிருப்பார்கள்.
யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவது. ஆமீன், ஆமீன். சொன்னோட மகனோட வைக்கியமாயிருங்கள், இடையிடையே பேசுங்கள், அதுக்கு தம்பி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடையிடையே காலமருகம் நுண்ணு விட்டு இரவு வருமட்டுமே இருக்காது. வீட்டிலே இது வழியால் போய் மரங்களை பார்க்கறாய், அந்த நேரம் ஒன்று சொல்லிடுறான். வானத்தை பார்க்கிறாய், எந்த நேரம் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அவரது வார்த்தையாகிய சாப்பாடுகளை நிலைத்தருங்கள். அது வாழ்க்கை முடிவு மட்டும், நித்திய வாழ்க்கை வரைக்கும் அது நிலைத்திருக்கு. ஊரும் கிணறு காற்று ஷரம்.